மிக பிரம்மாண்டமாக உருவாகும் வெற்றிமாறன் விஜய் திரைப்படம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக விஜய் சமீபத்தில் தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை நேரில் அழைத்து பாராட்டி பரிசுகளை வழங்கியிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஜய், தனுஷ் நடித்த அசுரன் படத்தில் இடம்பெற்ற கல்விதான் முக்கியம், கல்வியை நம்மிடம் இருந்து யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறியிருந்தார். விஜயின் இந்த பேச்சு ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. இது குறித்து அப்போதே கருத்தறிவித்த அசுரன் படத்தின் இயக்குனர் வெற்றிமாறன், இந்த நிலையில் சென்னையில் இன்று நடைபெற்ற தமிழ்நாடு திரைப்பட பத்திரிகையாளர் சங்க உறுப்பினர்களும் மருத்துவ காப்பீடு அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய விருது பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன் விரைவில் விஜய் நடிக்கும் படத்தை இயக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், நாங்கள் இணைந்து ஒரு படம் செய்வது குறித்து நீண்ட நாட்களாக ஆலோசித்து வருகிறோம். விஜய் சார் ரெடி என்றால் நான் என் கையில் இருக்கும் கமிட்மெண்ட்களை முடித்தவுடன் கண்டிப்பாக சென்று அவரிடம் கதை சொல்வேன். அந்த நேரத்தில் என் கதை அவருக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக இணைந்து படம் பண்ணுவோம் என்று தெரிவித்துள்ளார். வெற்றிமாறனின் இந்த நம்பிக்கை விஜய் ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பேசிய வெற்றிமாறன், நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட வடசென்னை 2018 படத்தின் 2ஆம் பாகம் தொடர்பான பணிகளை நடைபெற்று வருகிறது. தற்போதைய வேலைகளை முடித்துவிட்டு முழு கவனத்தையும் செலுத்தி படத்தின் பணிகளை மீண்டும் தொடங்கப்படும். அசுரன் படத்தின் நேரத்திலேயே சூரியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எனது படத்தில் அவரை நடிக்க வைக்க முடிவு செய்தேன். இதற்காக 2 ஸ்கிரிப்டுகளையும் உருவாக்கி முயற்சித்தேன். இரண்டுமே நான் விரும்பியபடி அமையவில்லை. இறுதியாக விடுதலை படத்தில் இணைந்தோம் என்று தெரிவித்துள்ளார். வெற்றிமாறனின் விடுதலை முதல் பாகம் நல்ல விமர்சனங்களை பெற்றது. தற்போது விடுதலை 2ஆம் பாகம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் முடிந்ததும் சூர்யா நடிக்கும் வாடிவாசல் படத்தின் வேலைகள் தொடங்கும் என்றும், இப்படத்தின் ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது, எங்கள் குழு லண்டனில் படத்தின் அனிமேஷன் பணிகளை ஈடுபட்டுள்ளது என்பதும் இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார்.